ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இன் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் வந்து சம் ஹிடன் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, அது சில ட்ரிக்ஸ்லாம் மறைஞ்சிருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்குவோம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு சும்மா உங்களுக்காக நான் ஏதோ ஒரு மெசேஜுக்காக டைப் பண்ணுறதுக்காக ஒரு குரூப்பில் போகிறேன். ஸோ அதில் போய்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப்பில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நார்மலாக இப்போ நம்ம ஒரு ஃபாண்ட்டு ஏதாவது வேர்ட் டைப் பண்ணுறோம்னா, இப்போ குட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் டைப் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட் வரும். ஸோ இப்போ வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணிக்கலாம், ஃபாண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிம்பிள்ஸ் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள்ஸ் 3 சிம்பிள்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஒன்று ஆட் பண்ணிட்டேன், ரெண்டாவது ஆட் பண்ணிட்டேன், மூணாவது ஆட் பண்ணிட்டேன். அடுத்து உங்களுக்கு என்ன வேர்டு வேணுமோ நான் திரும்ப அதே குட் அப்படிங்கிற வேர்ட் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு திரும்ப அதே மாதிரி சிம்பிள் 3 சிம்பிள் ஆட் பண்ணுங்கள். 1, 2, 3 ஆட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற குட்டுக்கும் கீழே இருக்கிற குட்டுக்கும் ஃபாண்ட் ஸ்டைல் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்து என்னென்னா, இன்னொரு டிஃப்ரெண்ட்டான இது ஆட் பண்ணோம், சிம்பிள் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து போல்டாக டெக்ஸ்ட் தெரியும். அது என்னென்னா, அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டார் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டாரு, அதுக்கடுத்து குட் அப்படிங்கிற வேர்டு ஆட், குட் அப்படிங்கிற வேர்டு ஆட் பண்ணிட்டு திரும்ப ஒரு ஸ்டார் ஆட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு போல்டாக தெரியுது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற டெக்ஸ்ட் வந்து நார்மலாக நம்ம டைப் பண்ணுறது, ரெண்டாவது வந்து உங்களுக்கு நான் ஒரு சிம்பிள் சொன்னால அதை போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் ஆகுது. முன்னாடி வந்து நீங்கள் மூணாவது வந்து போல்டாக உங்களுக்கு டெக்ஸ்ட்டு தெரியணும் அப்படின்னா, அந்த ஸ்டார் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஆட் பண்ணிட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா போல்டாக டெக்ஸ்ட் தெரியும். அதுக்கடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த அண்டர் ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து திரும்ப வந்து குட் அப்படிங்கிற வேர்டை நான் டைப் பண்ணுறேன். திரும்ப அதே அண்டர் ஸ்கோர் அப்படிங்கிற வேர்டை சிம்பிள் ஆட் பண்ணிட்டு என்டர் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி அதாவது இட்டாலியன் ஸ்டைல், அதாவது நமக்கு வேர்டு கொஞ்சம் வந்து வேறு மாதிரி ஸ்டைலில் வந்து நமக்கு வரும். அதுக்கடுத்தது வந்து நீங்கள் வேறு இன்னொரு சிம்பிள் என்ன ஒரு சொல்லித்தரேன், இந்த சிம்பிள் ஆட் பண்ணுங்கள். திரும்ப அதே வேர்டு நான் டைப் பண்ணுறேன், குட் அப்படிங்கிற வேர்டு டைப் பண்ணுறேன். திரும்ப அதே சிம்பிள் ஆட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வேர்டு வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம பண்ண முடியும், பட் இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் தெரியாது, இது கொஞ்சம் ஹிடனாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மூலியமான இதை தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா, இன்னும் சில இதெல்லாம் இருக்குது. ஸோ என்னங்கிறது பார்ப்போம். அதில் எப்படி இருக்குன்னா, இப்போ நான் இப்போ நம்ம குரூப்பில் வந்து நிறைய சேட் பண்ணியிருப்போம், என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய சேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த சேட்டுக்கு மட்டும் நான் ரீப்ளை பண்ணணும்னா, இப்போ இந்த இதை நான் கிளிக் பண்ணிட்டு இது நீங்கள் வந்து அப்படியே அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வரும். ஸோ அப்போ நீங்கள் இந்த இடத்துல ரீப்ளே அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அவருக்கு மட்டும் இப்போ எஸ் அப்படின்னு நம்ம இப்போ நான் ரீப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு மட்டும் போயிருக்கும். நான் யாருக்கு வந்து இப்போ குரூப்பில் ரீப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இது மூலிமா நீங்கள் ரீப்ளே பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, சும்மா ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இந்த இடத்துல மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ரீப்ளே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த சிம்பிள் பிடிச்சி சென்ட் பண்ணிங்க, அதாவது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு மட்டும் அந்த மெசேஜுக்கு மட்டும் நம்ம ரீப்ளே பண்ணலாம். ஸோ இது வந்து எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு குரூப்பில் நிறைய பேர் சேட் பண்ணிருக்கும்போது, ஸோ நான் இவங்களுக்கு குறிப்பு கொஸ்டினுக்கு ஒருத்த உங்களோட ஃப்ரெண்டு உங்கள் ஃப்ரெண்டு கொஸ்டின் கேட்டிருப்போம், அதுக்கு நீங்கள் ரீப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த இதை நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டு அந்த ரீப்ளை பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் அவங்க மெசேஜ் சென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணும்போது, இப்போ நான் குட் அப்படின்னு டைப் பண்ணதை ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கும் இதுவும் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரோ மாதிரி கிளிக் பண்ணி அது ஃபார்வர்ட் ஆகும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் ஃபார்வர்ட் பண்ண முடியும். அதாவது அட் அ டைமில் ஃபார்வர்ட் பண்ணால் ஒரே ஒருத்தர் தான் ஃபார்வர்ட் பண்ண முடியும். இப்போ அப்படி இல்லை, நீங்கள் நிறையா பேர்த்துக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம். எப்படின்னா ஒன்றுனா அப்படி செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆகிட்டே வரும். கடைசியாக இப்போ லாஸ்ட்டாக கீழே இருக்க சென்ட் கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ நம்ம என்னென்ன குரூப்லாம் நம்ம ஃபார்வர்ட் பண்ணோமோ அந்த மெசேஜ்லாம் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சென்ட் பண்ண எல்லாத்துக்கும் குட் 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 அப்படிங்கிற மெசேஜ் வந்து எல்லாத்துக்கும் போயிடுச்சு. ஸோ இதுதாங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற சம் ஹிடன்
ட்ரிக்ஸு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணாலும் திரும்ப வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டு இருக்கும். அது எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னா, செட்டிங்ஸில் போய்ட்டு ஆப்ஸ்ன்னு இருக்கும், ஆப்ஸில் ஆப்ஸில் போய்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் போயிடுங்க, வாட்ஸ்அப் போயிடுங்க, வாட்ஸ்அப் போயிட்டு சம் வாட்ஸ்அப் போனீங்கன்னா சில ஆப்பில் வந்து எப்படி இருக்கும்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் டர்ன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த ஆப் இம்பார்ட்டன்ட் நல்ல சப்டேஸ் வந்து சொல்லும். ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த நோட்டிஃபிகேஷன் வாட்ஸ்அப்லேருந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வராது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸில் போய் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணாலும் சம்டைம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேருந்து நோட்டிஃபிகேஷனே வராது. ஸோ இது எப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அப்போலாம் இந்த மாதிரி போய் ஆஃப் பண்ணிக்கிங்க. ஸோ இது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சம் வாட்ஸ்அப் பற்றி கொஞ்சம் ஈஸியான இதெல்லாம் சொல்லியிருப்பேன், சம் தெரியாத விஷயங்களும் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பற்றி கருத்துக்களை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து உங்களோட நல்ல ஒரு ட்ரிக்கு இல்லை ஆப்போட உங்களை வந்து நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.